త్రికరీంద్రదిత హిమగిరీంద్ర సిత కందర నీలకంఠర దిక్కులరగి నీరుద్ర వీణ నిర్నిద్ర గానమిది అవతరించరా విహితరించరా. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நாங்கள் 32 வருஷமா சபரிமலை யாத்திரை நடத்திட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 200 பேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் பெருவழி பாதையில கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். அது வந்து நாங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோங்கிறது அந்த பேருக்கு வேணா சொல்லலாம், ஆனா ஆண்டவன் தான் அதை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாப்பி. எங்களால சத்தியமா நான் ஒருத்தன் போயிட்டு வர்றதுக்கு கேரண்டி கிடையாது. அந்த மாதிரி பல இன்னல்களை எல்லாம் சந்தித்து அதுல வெற்றி தான் நாங்க காண்பிக்கிறோம். அதுக்கு ஒரே முடிவு வந்து எங்களோட கூடையே ஆண்டவன் வருவார். இது எல்லோரும் நம்பித்தான் ஆக வேண்டும். எங்க பார்த்தாலும் சொல்றாங்க எப்படி முடியும் அப்படின்னு. ஒரே ஒருத்தன் எங்களால கண்டிப்பா முடியும்னு நாங்க சொல்லவே இல்லை. ஆண்டவன் நடத்துறான் அப்படிங்கிறது தான் நாங்க ஆணித்தரமா நாங்க இருக்கிறோம். அந்த மாதிரி முழு நம்பிக்கை. பல சோதனைகள் இந்த ஒரு வருஷமா எங்களுக்கு வந்திருக்கு, இந்த யாத்திரை கிளம்பினதுல ஆரம்பிச்சதுல இருந்து. ஆனா நேத்து ஒரு 3 நாள் பெரிய சோதனையெல்லாம் நாங்க இதுல வந்து நாங்க பார்த்தோம். 3 ப்ராப்ளத்தை நம்ம செல்வி ஸ்டோர் ராமன் நம்பர் அவர் தம்பி சதீஷ் பெரிய உதவி பண்ணியிருக்கிறாங்க. மெட்ராஸ்ல வெங்கடாஜலம் வெங்கட் சூர்யாபிரத மகனும் எல்லாத்துக்கும் தெரியும், அவர் நிறைய உதவி பண்ணாரு. இங்க ராசிபுரம் பாலசுப்ரமணியம் சேவை இருக்கிறாரு. இந்த பா சிதம்பரம் பைனான்ஸ் மினிஸ்டர் இந்தியா, அவருடைய முயற்சியில இவர் வந்து ஏற்கனவே சொன்னேன், எந்த யாத்திரைக்கும் கடவுள் கூட வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த யாத்திரைக்கும் கூட வருவாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 100% அது நடக்கும். ஆனா அதுக்கு உதாரணமாக யாத்திரை செல்றதுக்கு முன்னாடியே அவர் ரூபத்துல வந்து அவர் வந்து அப்படியே வந்து ஈஸ்வரன் நம்ம முன்னாடி நிற்க மாட்டார். அனுப்புவார், நீ போ, என் பக்தன் இந்த மாதிரி கஷ்டப்படுறான், நீ போ அப்படின்னு அனுப்புவார். அந்த மாதிரி நாங்கள் இந்த 3 நாளா இருந்த கஷ்டத்தை கடவுள் வந்து சதீஷ் மூலமாக வந்து எங்கள் முதல் இந்த யாத்திரை துவக்க கடவுள் செய்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு பொன்னாடி போட்டு கௌரவம் செய்யப்பட்டிருக்கிறேன். இங்க கலியா பரமேஸ்வரி கோயில்ல பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம். வெளியூர்ல இருந்து வர்றவங்க நைட்டே வந்து இங்க தங்கலாம். காலையில குளிச்சுட்டு அவங்க கிளம்புறதுக்கு ஜெயராம் காலேஜ்ல பிரசாத் என்கிட்ட போய் அணுகுனேன். உடனே அவனுக்கு எத்தனை பஸ் வேணும், காசிக்கு போறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ற பாக்கியம் எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்றாரு. அவங்க 2 கோடி எழுதுறதுக்கு உண்டான புக்கு எனக்கு கைக்கு வந்துச்சு. ஒவ்வொருத்தரும் எழுதும் போது பிரார்த்தனையோட எழுதுறாங்க, இந்த யாத்திரை நல்லபடியா நடக்கணும், நாம் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை. இதெல்லாம் எல்லா பிரார்த்தனையும் சேர்ந்துதான் இதை வந்து இந்த யாத்திரை சக்சஸ் ஆகும். தவிர ஒரு தனிப்பட்ட முறையில இந்த யாத்திரை கண்டிப்பா சக்சஸ் பண்ணவே முடியாது. நிறைய பேர் எங்கிட்ட வந்து சார் நீங்க பாத்துக்கோங்க, எங்க அம்மா அப்பா அனுப்புறேன் அப்படி. சரின்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியும், ஆனா உள் மனசு சொல்லுமா நான் போவேனான்னு கேரண்டி கிடையாது. இந்த 1600 பேர் ஒரு தனி ட்ரெயின், 18 கோச், இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போறதுக்கே நமக்கு 1.5 மணி நேரம் ஆகும். எந்த பிரச்சனை இருந்தாலும் எப்படி எனக்கு தெரியும், கம்ப்ளீட்டா ஒவ்வொரு கோச்சுக்கும் ஒவ்வொரு இன்சார்ஜ் கொடுத்துருக்குறோம். எங்க மெம்பர்ஸ் 70 பேர் ஒரு கோச்சுக்கு, அந்த 70 பேருக்கு ஒரு இன்சார்ஜ். அவங்க வந்து கம்ப்ளீட்டா உங்களை பூராமே அவங்க பாத்துக்கணும், நீங்க எல்லாருமே அவங்கள பாத்துக்கணும். கடைசியில 90 நாள் இருக்கும்போது 300 டிக்கெட் எங்ககிட்ட இருக்கு. அந்த நிலைமையில வந்து நாங்க வந்து கணக்கு போட்டோம், 90 நாள் 300 டிக்கெட், டெய்லி 3 டிக்கெட் வரணும், 3500 டிக்கெட் வரணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடையில குட்டிட்டு வரமாட்டாங்க, அது வந்து திங்கட்கிழமை 6 வரணும். அதுக்கப்புறம் வந்து நடுவுல ஒரு நாள் ஆகலைன்னா அது அடுத்த நாள் சேரும். கடைசி வரைக்கும் இப்படி போச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அந்த டைம்ல ஒரே மாசம், அந்த 3 மாசம் இருக்கும்போது கரெக்டா 15 நாள்ல அந்த 300 டிக்கெட் சேர்ந்து முடிஞ்சு 500 டிக்கெட்ல இருந்து 1000 டிக்கெட் எங்களை வந்து கேட்க ஆரம்பிச்சு. யாத்திரைகளுக்காக நான் முக்கியமா நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, உங்களுடைய முழு ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் வேணும். நாங்க எல்லாம் உங்க குழந்தைங்க மாதிரி, உங்களுடைய பசங்க மாதிரி எங்களுடைய வயசுகள் தான். சீனியர் சிட்டிசன் மட்டும் எங்களுக்கு வரவங்க 70% இருக்கிறாங்க, 60%ல இருந்து 70%. அவங்க எல்லாம் வந்து எங்களோட வந்தது நாங்க செஞ்ச பாக்கியம். எப்படி அங்க இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் அச்சிட்டு போட்டோ காப்பி எடுத்து மனதிலே பதித்து வைத்து விட்டார் என்றால் அது மிகையே ஆகாது. 1800 பேர் வராங்கன்னு சொன்னால் 500-600 குடும்பங்கள் வருது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைஞ்ச ஒரு 20 பேருக்காவது நம்ம பித்ரு தானம் செய்வோம், பித்ரு தர்ப்பணம் செய்வோம் அப்படின்னு சொன்னா
எத்தனை மூதாதையர்கள் இந்த புண்ணியத்தை நாம் தரப்போறாங்க சொல்லிப்பாங்க, அத்தனை பேருடைய வைப்ரேஷன் வந்து அங்க நிகழப்போகுது. இந்த பித்ருக்களுக்கு இத்தனை பேர் ஒரே சந்தர்ப்பத்திலே ஒரு இடத்திலே தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது கண்டிப்பாக ரெஃபர் செய்யப்பட்டு அது முத்திரை பதிக்கக்கூடிய செயலாகத்தான் இருக்கும் என்பதை வருகின்ற எல்லா சௌகரியங்களும் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு அதிகமாக வைக்கும். நாம போற இடத்துல இந்த நார்த் இந்தியாவில் போற கடுகண்ணையில பலகாரம் இருக்கும், மறந்து போய் யாருக்கும் சாப்பிட கூடாது, சாப்பிட்டா மோசம் போகும். இந்த யாத்திரையில் முதல் டிக்கெட்டை பெற்று இந்த யாத்திரை அத்தனை டிக்கெட்டும் முடிந்த ஒரு காரணத்தாக இருக்கும் அண்ணன் அவர்களே, நான் என்றும் மறக்க மாட்டேன். எல்லா புகழும் இறைவனுக்கே சொன்னதை சொல்லுவாங்க. அந்த இறைவன் வடிவில் திரு சீனிவாசன் அவர்களையும் அவருடைய நண்பர்களையும் நிறைவேற்றில பார்க்கிறேன். பெரிய தூணாக இருக்கிறது மூணாவது நாலாவது சொல்லி சொல்றேன். நான் யாத்திரை ஃபர்ஸ்ட் 1961 குரூப்ல சேர்ந்து 700 பேர் பத்ராச்சலம் போயிட்டு வந்தாங்க. நானும் என்னுடைய கமிட்டியாரும் சேர்ந்து எஸ்வி கே ட்ரஸ்ட் கமிட்டியாரும் சேர்ந்து 1982 428 பேர் ஃபுல் ட்ரெயின் 37 நாள் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பெருங்குண்டா போயிட்டு வந்தாங்க 300 பேர். செவ்வாய்ப்பேட்டையில எந்த யாத்திரை நடத்தினாலும் கண்டிப்பாக வெற்றியாக முடியல இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். சக்தி சொரூபம் வாழ்ந்த பாலோக ஆசீர்வாதம் கண்டிப்பாக யாத்திரைகள் அன்றைக்கு காவல அன்றைக்கு யாத்திரை வச்ச அந்த தாய்மார்கள் சார்பாகவும் செப்பாய்ப்பேட்டை சேதத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களின் சார்பாகவும் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 71 நான் யாத்திரை போயிருக்கேன். அப்போ வந்து அவருடைய தகப்பனர் அவங்க வந்து தலைமையில போனோம் யாத்திரைக்கு. மகாதேவ முதலியாரும் அவருடைய மகன் சாமிநாதன் அவர்கள் தலைமையிடம் யாத்திரை சென்று வந்தோம். அப்பொழுது ஸ்ரீனிவாசன் அவர்கள் சிறிய பையனாக அந்த எங்க ட்ரெயின் இன்னாலும் அந்த இடத்துல சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருப்பார். அவருக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய கேட்டாங்க. ஏன்னா நான் அப்பதான் காலேஜ் படிச்சு முடிச்சு நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு. அவங்க வந்து சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனா 42 கழிச்சு இன்னைக்கு அவங்கள சுத்தி சுத்தி நாங்க வரோம். அவருடைய தலைமையில இவ்வளவு சிறப்பா ஒரு யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கும் போது நான் படிச்சது ஒரு ஞாபகம் வருது. இஃப் யுவர் ஆக்ஷன்ஸ் இன்ஸ்பயர் அதர்ஸ் டு ட்ரீம் மோர், டு லேர்ன் மோர், டு டு மோர் அண்ட் பிகம் மோர், யூ ஆர் எ லீடர். எவருடைய செயல்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை சிந்திக்கவும் செயலாக்கம் செய்யவும் அந்த செயல்கள் உயர்ந்த சிந்தனையை நோக்கி செல்ல தூண்டுமே ஆனால் அவரே தனித்தன்மை பெற்ற தலைவர் ஆவார். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சீனிவாசன் அவர்கள் இருக்கிறார்கள். தந்தை கேட்ட தனையன் என்ற முறையில் அவருடைய பெற்றோர்களுக்கும் அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த யாத்திரையின் மூலம் எல்லோருடைய மனதிலும் என்றும் எப்பொழுதும் நீங்காது இருப்பார் என்று கூறிக்கொள்கிறேன். அவருடைய எத்தனை சோதனைகள் வந்தது, எத்தனை கட்டங்கள் வந்தது என்று இப்பொழுதான் கூறினார்கள். தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் இதயத்தின் இருப்பு கணக்கில் இருந்தால் சோதனைகளை வென்று சாதனைகள் படைக்கலாம். அந்த தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் உங்களுடைய எல்லா சாதனைகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கடவுள் குடும்பம்னு சொன்னா மிகையாகாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. வி கே நாகரத்தஞ்சிட்டா ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்கிறது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா என்ன நீங்க தெரிஞ்சுக்கீங்க, முதல் பையன் பேரு சேது சுப்பிரமணியம் கடவுள் பேராச்சா, அடுத்து கீதா கிருஷ்ணன் அதுவும் கடவுள் பேராச்சா, அடுத்து சீனிவாசன் அவருடைய மக பேரு உமா மகேஸ்வரி, கடைசி பொண்ணு பேர பண்டிதேவி. ஸோ உண்மையிலேயே வந்து இது கடவுள் குடும்பங்கிறதுனால வந்து எல்லா பேரையும் சேர்த்து அடித்து அந்த காலத்திலேயே ஒரு பிக்ஸ் பண்ணிட்டாரு நம்ம கடவுள் குடும்பம் சொல்லிவிட்டு. எத்தனோ சோதனை வேதனை எங்கே முக்கியம் பகவத் கைங்கரியம் செய்ய இனிமே மற்றபடி சாதனைகள். ஆனால் இந்துக்கப்பட்டவன் வந்து
ஒரு தீர்த்த யாத்திரை ஒரு முக்கியமான சமாச்சாரம் பயண கமிட்டியிலும் யாத்திரைகளை மனம் புண்படாதவாறு எதையும் இனிமையாக கொண்டு சேவாட்டியிடம் அன்பு பாராட்டி செல்ல வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள் பயணிகள் யாரும் இறையுடன் பெறவும் அன்னை வாசகி அருள் பாதிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் யாத்திரை நல்ல விதமாக முடிந்த பிறகுதான் பொன்னாடை போட்டுவார்கள் ஆனால் நாங்கள் முதலிலேயே ஏன் போட்டுவிடுவோம் என்றால் கண்டிப்பாக இது வெற்றி யாத்திரையாகத்தான் நடக்கும் திரு சீனிவாசன் அவர்கள் அழைத்து சென்றால் அது சிறப்பாகத்தான் அமையும் என்பதற்கு நான் அவருடன் முத்திராஜ் சென்று வந்துள்ளேன் அந்த ஒரு அனுபவமே போதும் இவர் ஒருவேளை போன பிறவியில் கண்டிப்பாக டிஃபென்ஸில் இருந்திருப்பார் அதனால்தான் எதையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு போர்க்குணத்தோடே செயல்படுகிறார் இந்த காலத்தில் தன்னுடைய பிள்ளையின் கல்யாணத்திற்கே தாலி கட்டுவதை தவிர மிச்சம் எல்லாவற்றையும் கான்ட்ராக்ட் விடும் காலம் இது ஆனால் ஒரு 1200 குடும்பங்களை அழைத்து 1200 பேரை அழைத்து சென்று அவர்களை மனம் நோகாமல் செய்வது என்பது மிகப்பெரிய காரியம் இது வச்சு சாதாரணமாக நடிச்சிருக்காரு இது பத்தித்தோ பொய்யமோ பத்தித்தோ பிச்சும் பொய்யோ ஆ எதி வில்லங்கன் ராகுடுது நீ செப்பே மாதிரி மனசுல தல்ச்சோனி பிரதி ஒக்க காரியமும் చేస్తా ఉంటారు నిండా సంతోషం ఇంకో ఇది ఎవరిని ఓరొండు కోపపడతారు శ్రీనివాసన్ ఇంత దూరం మీకంతా చేసినారు మీరు వాళ్ళకి ఏం చేయకూడదు ఫస్ట్ ఏ కష్టం వస్తేనో నిష్టం వస్తేనో వాళ్ళంతా చెప్పిన మరి అరివర చెప్పిన మరి వాళ్ళకి బలం ఇస్తేదా వాళ్ళని నడిపించేదాని ఆ కష్టం అంతా మీరంతా పొందుకుని వాళ్ళకు సపోర్ట్ చేస్తేదా ఇది పూర్ణంగా మనకు వెట్టి అవుతుంది యాత్ర గంగల పుణ్యం எல்லாருக்கும் எல்லா வியாதியும் தீர்ந்து போயிடும் வரும்போது ரொம்ப உற்சாகத்தோட வருவீங்க சொல்லிட்டு எல்லோரும் சேமமாக போய் சேமாவோட நோய் நோடி இல்லாம வர வேண்டும் கேட்டுக்கொண்டு கொஞ்சம் வாய்ப்பெடுத்த நிமிஷம் யாத்திரை நலவன ஆசிரியிருக்கிறேன் ஐயப்பனே வச்சு வாழ திரேகன்ல வச்சு தூர் வரி இப்படி பட்டியஸ்தான் உண்டாங்க இப்படி ஆயிடு வச்சு அட்டதான பிரியம் அட்டதான பிரியது வந்து ஆசீர்வாத பிரியம் அத்திரியர் ஆசீர்வாதம் தெய்யாவே தேசே ஓசத்துக்கு முன்பு ஆரம்பம் செய்யங்க பெத்தவாளைய ஆசீர்வாதம் தேசே எட்டி பயந்தரே தடைய முன்பு ஆசீர்வாதம் தேசார் நாம எத்தனம் சொல்லி சகல் கடவுளையும் வேண்டி சகல ஐஸ்வரம் பெற யாத்திரி நிதியாக நடைபெற ஆசீர்வதிக்கின்றோம் ரட்சிப்பாயாக ரட்சிப்பாயாக வாழ்க வளமுடன் அவர்களுக்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருந்து எந்த விதமான கஷ்டம் நமக்கு வந்தாலும் நம்மோடைய வைத்துக் கொண்டு அவர்களுக்கு ரொம்பவும் ஊக்கம் கொடுத்தும் இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும் இறைவனர்கள் உலகத்திலேயே பழமை வாய்ந்த காசி சாத்திரம் அந்த காசி சாத்திரத்துல நாம் கால் வைத்தால் பெரிய புண்ணியம் దాని వెనకే అప్పుడు 6 ఎన్ని మూడు పోటీ అప్పుడు సేలం ఆగడి చెప్పానే మా ఊర్లో ఇంత ఇంత పెద్ద నెలవన ఇంత పెద్ద విశేషం ఇంత ముద్ర నచ్చిందే లేదంట తిప్పి నడిస్తే కూడా మీరు సేలం వస్తేనే నచ్చను అట్లా చెప్పి ఆ ఊరు పెద్దవారు చెప్పాడ దాని వెనక ఏ కారణం ఉండదు అక్కడ వచ్చి సోమాసు நடத்தோடு நாங்களும் சைன் பண்ணியிருப்போம் ரயில்வே அட்டஸ்ட் பண்ணது அதுதான் உங்களுக்கு வேலிட் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மாதிரி ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே ஸோ அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கிறதுக்கு அட்டாச்சு அதுதான் ஸோ 24 hours நீங்கள் ஒன்ஸ் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கினாலும் எப்போனாலும் அந்த ஐடி கார்டு மட்டும் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கணும் வந்த சோதனையெல்லாம் சந்திரசேகர் நம்ம சந்திர அண்ணன் ரொம்பவும் டென்ஷன் ரொம்பவும் வந்து உழைப்பு அவர் சென்னையிலிருந்து அந்த உழைப்பு கொடுத்தார் அதெல்லாம் வந்து நாங்கள் மறக்கவே முடியாது அது எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவர் அங்கே கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு பிரேமிதான மக்கள் இது
మన సంప్రదాయంలో ధర్మాలు చెప్పేటది రామేశ్వరం సేతు మాధవం తిరుచి సుందర మాధవం ద్వారకా ద్వారకా మాధవం భేణి మాధవం అక్కడ అలగా భక్తుడు అట్లాంటి వాళ్ళగా ఒక్కొక్క మూడు పెళ్ళాము స్నానం చేసిన వాళ్ళగా పెళ్ళాన్ని తొడమీద కూర్చోబెట్టి మోడిన వాడు జడవయ్యవడ జడవేసి ఆ కొనమట్టు కొంచెం కట్టించి దాన్ని చెప్పవలసిన ప్రాణం ఉందని చెప్పి ఆ గంగలో ఉడిచి పెట్టి మీరు కంతో చూడొచ్చు ఆ వెంటీలు అయితే చుట్టూ మీరు మూట వెంటీలు అయితే ఎత్తి గంగలో కానీ ఏ నీళ్ళు ఎక్కడనే వెంటనే పైగా నిలిచు ఉన్నది అక్కడ మొట్టందా అది ప్రయాగంగా మొట్టందా ఆ కొంచెమే కొంచెం వెంటీలు ఆ కన్న ముచ్చులు జాయి చేయని ముద్రాలు చెప్పి వేసి కట్టే చుట్టుకునే లోపు உங்களை வந்து காலில் உழுவு போகிறோம் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் பெரிய அத்தனை பேர் அச்சதம் இருக்குது நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அன்னதான பிரபுவே சரணையப்பா அன்னதான பிரபுவே சரணையப்பா ஆசி விஸ்வநாதருக்கு మీ అందరితోడ ఆశీర్వాదము మా కమిటీ వాళ్ళకు ఖచ్చితంగా మీరు చేస్తే ఏ మీటింగ్ వచ్చి మీరు అందరి మీద సేవ ఉండే మంచి విధంగా నడిపించుతుందని మా అందరితోడ ఆత్మాత్మను ధన్యాన్ని తెలియజేస్తున్నాను. నమస్కారం. ఈ కుంభకణాధమయంలో ఆ త్రివేణి సంగమంలో స్నానము కాశీలో గంగా స్నానము గంగల పల్గుని నది యొక్క స్నానము ఈ మూడు క్షేత్రములలోనూ మూడు విధములైనటువంటి యొక్క తీర్థ స్నానం చేసుకునే భాగ్యాన్ని అనేక సభాపతిలో ఉండేటువంటి బీకేఎన్ శ్రీనివాసం రెడ్డి గారు వాళ్ళ యొక్క తలైమల్లో నడిచేటువంటి గంగా ఈ యొక్క కాశీ యాత్ర చాలా విశిష్టమైనది. ఈ యాత్రలో పాల్గొనే అందరూ వెళ్ళేటువంటి అందరూ కూడా భగవంతుడి అనుగ్రహం పొందుకునే భాగ్యం అందరికీ కూడా ఆయన ద్వారా మన అందరికీ కలిగింది. కొద్ది యాత్రాదానం